இன்னைக்கு நிறைய பேர் வந்து நம்மகிட்ட இருக்க கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான், இந்த உதட்டின் கருமை வந்து அவங்களுடைய அடையாளத்தை மாற்றக்கூடியதாகவும் அழகை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த உதட்டில் இருக்க கருமை வந்து மாறி நிறம் வந்து பிரைட் ஆகிறதுக்கு என்ன செய்யறது, இதுக்கு இயற்கை மருத்துவ குறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வீட்டு வைத்திய குறிப்புல. ஸோ இதுக்கு வந்து எளிமையான ஒரு டிப்ஸ் வந்து இருக்கு. இந்த ரெமெடியை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க உதட்டில் இருக்க கருமை வந்து படிப்படியா மறைந்து உங்களுடைய அந்த உதடு வந்து பிரைட்னஸ் ஆகிறத நீங்க வந்து ஃபீல் பண்ணலாம். ஸோ அது என்ன அப்படின்றத தான் நான் இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்களை பார்த்தீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வீட்டில் இருக்க ரெண்டு பொருட்களை வச்சு நம்ம வந்து இந்த உதட்டில் இருக்க கருமையை வந்து போக்குறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கருமை நிறம் உண்டாவதற்கு நிறைய காரணங்கள் வந்து சொல்கிறாங்க. இதில் எந்த காரணத்தினால உங்களுக்கு இந்த கருமை நிறம் உண்டாயிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள்னால பாதிப்படைஞ்சிச்சுன்னா உதடு கருமையாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பில் பித்தத்தின் அளவு அதிகரிப்பதனால இந்த கருமை நிறம் உண்டாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் குறைபாடுனால உண்டாகலாம், நீர்ச்சத்து குறைபாடுனால உண்டாகலாம், அல்லது இந்த மெலனின் சுரப்பி வந்து அதிகமாகதாலோ இல்லது கம்மியாக சுரக்கிறதுனாலோ தோலில் இந்த பாதிப்பு வந்து உண்டாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் உதடு வந்து கருப்பாகும். அடுத்தது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், புகைப்பழக்கம் மது பழக்கம் அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த உதட்டில் கருமை நிறம் வந்து உண்டாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த வகையினால உங்களுக்கு இந்த கருமை நிறம் உண்டாயிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்துருங்க. ஸோ இதிலிருந்து எப்படி விடுபடலாம், இந்த கருமை நிறத்தை வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னா உடம்புல பித்தம் விட்டமின் குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் உணவு மூலம் தான் கண்டிப்பாக வந்து உணவால் தான் நீங்கள் வந்து இதை வந்து க்யூர் பண்ணணும். ஸோ உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து தோலுக்கு தேவையான நிறம் வந்து உள்ளுக்குள்ளேருந்தே உற்பத்தி ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்னொன்று எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறது. ஸோ இதுக்கு வீட்டில் இருக்க ரெண்டு பொருள் வந்து போதுமானது, ஒன்று கொத்தமல்லி, அடுத்தது வந்து புதினா. இந்த ரெண்டு இலைகளையும் சிறிது சிறிதாக நீங்கள் எடுத்துட்டு இதை வந்து அரைச்சி விழுதாவோ அல்லது நீராவோ நைட்டு பழக்க போகும்போது இந்த உதட்டை சுற்றி உங்களுக்கு மேல் உதட்டு கருப்பாக இருந்துச்சுன்னா மேலே, இல்லை கீழ் உதட்டு கருப்பாக இருந்துச்சுன்னா கீழே, இல்லை ரெண்டு உதட்டுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடலாம். காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் எப்பவும் போல் முகம் கழுவும் போது இதை வந்து வாஷ் பண்ணிடலாம். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 4 அல்லது 5 மாதங்கள் வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கருமை நிறம் மாறி உங்கள் உதடு பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் வந்து அழகாக வந்து ஃபீல் பண்ண முடியும். வெறும் 4-5 மாதத்தில் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து உதடு வெடிப்பாக இருந்துச்சுனாலும் பயன்படுத்தலாம், உதடு வறட்சி, உதட்டில் இருக்கக்கூடிய மற்ற ப்ராப்ளம், அல்லது உதடு கருமையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதை எப்படி டெய்லி நான் அரைச்சி தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அப்படி தான் பண்ணணும். நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 100% ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது, ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். உங்களுக்கு செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சும்மா 2 இலைகளை பிடிங்கி கையில் உள்ளங்கையில் வச்சு கூட கசக்கி அதில் இருக்க சாரை மட்டும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதை மட்டுமே ஃபாலோ பண்ணால் போதும். இதை தவிர உங்களுக்கு எதுவும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமாக வந்து எங்களோட வந்து ஷேர் பண்ணலாம், நான் அதை வீடியோவாக பதிவிடுவேன். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதா நம்ம சேனலோட முக்கிய நோக்கமாகும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தா ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.